நீ ஏண்டா தலைதறிக்க ஓடியாற? உன்னை பார்த்து தாண்டா மற்றவங்க ஓட வேணும். இந்த தமிழர்கள் இருக்காங்களே இவங்க ரொம்ப மோசம், அவங்க பக்கம் போகவே போகாதீங்க. ஏண்டா என்னடா ஆச்சு? மற்றவங்கள மாதிரி இவங்களையும் ஈஸியா போடலாமான்னு நினைச்சு உடம்புக்குள்ள போனோம். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு. அவங்க உடம்பு சாதாரண உடம்பு இல்ல. நிலவேம்பு, ரசம், மஞ்சள், நெல்லிக்காய், கீரை, தேசிக்காய் இப்படி பல ஐட்டங்களை சாப்பிட்டு உடம்ப தெம்பா வச்சிருக்காங்க. அவங்களோட இம்யூன் சிஸ்டம் எல்லாம் அந்த மாதிரி ரெடியா இருக்குது. எங்களை போட்டு தள்ள என்னாடி அடிக்காங்க தெரியுமாதல? இந்த விஷயத்த சொல்லத்தான் உயிரை பிடிச்சு கொண்டு ஓடி இருந்த அங்கால பக்கம் போக வேணாம். இவங்கள மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு வந்தா நமக்கு வேலை இல்லாம போயிருமே. என்ன பண்ணலாம்? இதோ வந்துட்டான்டா என் சிங்கக்குட்டி. நீ எத்தனை பேரடா போட்ட? எங்க வாசு, சும்மா போங்க. எல்லாரும் மிலட் ஆயிட்டானுங்க. கைய கழுவுறானுங்க, முகத்தை கவர் பண்ணி தும்புறானுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்றானுங்க, வீட்டுக்குள்ள சேஃபா இருக்கிறானுங்க. என்ன இத நம்பாம கொஞ்சம் பேர் திரியறானுங்க. போடுறா அவனுல மட்டும்தான் போட முடியும். இப்படியே போனா நாமளா ரெண்டு கிலோமேல அழிஞ்சிருவேமேடா. சரி சரி, போய் போடையிலுமானாக போடுங்க.